வெல்கம் டு ஆயர் எக்ஸ்சேஞ்ச் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்? மிஸ்ஸியஸ் வெல் தமிழ் அவங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். இப்ப ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம், பார்க்கலாமா? ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். எக்ஸாம் எழுதும் போதே நம்ம சுத்தி பல காமெடியான சம்பவங்கள் நடக்கும். இல்ல இல்ல, மண்டையில ஏத்துறது தெரிஞ்ச மாதிரியே எழுதுறது இருக்கே, அதையெல்லாம் வாசிச்சு பார்த்தா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அந்த மாதிரி நகைச்சுவையான எக்ஸாம் ஆன்சர்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு எக்ஸாம்ல டிரா தி மொஸ்கிட்டோ சைக்கிள்னு கேட்டிருந்தது. ஆன்சர் என்னமோ இதான், ஆனா அவன் வரந்து இருந்தது மொஸ்கிட்டோ சைக்கிள். இப்படி ஒரு படம் வச்சுதான் தரமில மெய் மறந்து டீச்சரும் வி குட் போட்டிருக்காப்புல. நல்லா இருக்கு டிராயிங். ஹிஸ்டரி எக்ஸாம்ல சிவாஜி அலெக்சாண்டர் இருவரில் உலகின் தலை சிறந்த வீரர் யார் அப்படின்ற கேள்விக்கு எழுத்து முத்து முத்தா இருக்கே, பதில் பார்த்தா நிச்சயமாக சிவாஜி தான். பையன் ஏதோ சொல்ல வர்றான், ஏனென்றால் அவர் தான் கண்ணா பண்ணீங்க தான் கூட்டமா வரும் அடித்து வீழ்த்தியவர். அலெக்சாண்டர் தாவி சுவற்றில் மீது காலை சுழட்டி அடித்தாலும் 10 பேரை மட்டுமே அடித்து வீழ்த்தி உள்ளார். ஓ, விஜயகாந்த் பத்தி சொல்றான். ஆகவே உலகின் தலை சிறந்த வீரர் சிவாஜி தான். ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அதுல பேர் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கேட்பாங்க. அப்படி இங்க பிளேஸ் ஆஃப் பர்த்னு கேட்டிருக்கு. அதுக்கு பிறந்த ஊர் பேர் எழுதி வச்சிருப்பாருன்னு பார்த்தா எழுதிருக்காங்க ஹோம் டெலிவரி. ஹோம் டெலிவரியா? என்ன கொடுமை சார் இது! படிச்சா பாஸ் ஆயிலான்னு சொல்லுவாங்க, ஆனா மேக்ஸ் படி படிச்சா ஃபெயில் ஆயிடுவோமாமே. அத ப்ரூவே பண்ணிருக்கான் எப்படின்னு பாருங்க. நோ ஸ்டடி ஈக்குவல் டு ஃபெயில், ஸ்டடி ஈக்குவல் டு நோ ஃபெயில். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி கிட்டத்தட்ட ஸ்டடி ஈக்குவல் டு ஃபெயில்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏ ஒரு மேக்ஸ் ஆ போட்டு வச்சிருக்காரு. அப்ப மேக்ஸ் படி படிச்சா ஃபெயில் ஆயிடுவோமா? இது தெரியாம போச்சு இவ்வளவு நாளா. இந்த பிசிக்ஸ் எக்ஸாம்ல இவன் முதல் பாயிண்ட் மட்டும் தான் ஆன்சர், மத்ததெல்லாம் படத்துல ஒரு கதையை தான் எழுதி வச்சிருந்தான். ஷாருக் கான் கம் டு காஜல்ஸ் டவுன் ஃப்ரம் அனதர் கண்ட்ரி. தே போத் ஸ்டார்ட் சிங்கிங் சாங். முதல் உரிய வாழ்த்த டீச்சரும் இவன் ஃபுல்ல ஆன்சர் தான் எழுதியிருக்காங்க. படமே எழுதி வச்சிருக்காரு. தமிழ் எக்ஸாம்ல கோவில்களின் சிறப்பு என்னன்னு கேட்டிருந்தது. அதுக்கு அவன் எழுதியிருந்த பதில், தமிழகத்தில் நிறைய கோயில்கள் உள்ளன, வாஸ்தவம் தானே, அதுவும் தஞ்சை கும்பகோணம் பக்கம் சென்றால் அங்கே நிறைய கோயில்களை காணலாம். வீடே கோயில், தாயே தெய்வம் என்ற கூற்றை மறுக்கிறேன், ஏனென்றால் என்னை பொறுத்தவரை என் தாயே எனக்கு எதிரி. ஐயோ, எக்ஸாமுக்கு முன்னாடி வீட்டுல அம்மா கிட்ட சமத்தி அடி வாங்கிருப்பான் போல. அடுத்து பாருங்க, ஜி படத்தில் கோயில்ன்றி எங்கள் தலை அஜித் ஒரு பாடல் பாடியுள்ளார். நான் கேட்டேன், இப்பாடலடி எனக்கு அவ்வளவுதான் தெரியும், அரையாண்டு தேர்வில் கண்டிப்பா இந்த பாடலை முழுவதாக எழுதிவிடுவேன் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறேன். கோயிலோட சிறப்பாடா? வாட் இஸ் ஹார்ட் அட்டாக்? நல்ல கேள்வி. ஹார்ட் அட்டாக் இஸ் தி அட்டாக் ஆன் ஹார்ட். What is blood pressure? Blood pressure is the pressure of blood. ஒரு முடியல இருக்கீங்க. ஒரு டாக்டருடைய மருந்து சீட்ல இங்க என்ன எழுதி இருக்குன்னு பாருங்க. படிச்சது பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு போட்டிருக்கு. இத பார்த்த பேஷன் நிலைமை பொலிட்டிக்கல் சயின்ஸா? பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கு அதுல. ஒரு நிமிஷம் அதை கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்றோம். இன்னும் அடுத்தடுத்து பெஸ்டா கொடுக்க எங்களை சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் 10 100 நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை வச்சு ஒரு கேள்வி கேட்டிருந்திருக்காங்க. ரைட் அ நம்பர் வித் 1 இன் தி 100 பிளேஸ், 6 இன் 10 பிளேஸ், 2 இன் 1 பிளேஸ், 3 இன் 100 பிளேஸ். அவன் எவ்வளவு ஸ்மார்ட்டா ஒரு பதில் எழுதியிருந்தான் பாருங்க. 1 in 100 place correct, 6 in 10 place correct, 2 in 1 place correct. தெரியல 100 place பக்கா correct பா. எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணறாங்க. எப்பா மூளைங்க, நம்ம எதுக்கு டாக்ஸ் கட்டணும்னு கேட்டிருந்தது. Why do we pay taxes? அப்பதான் நம்மள அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களாம். நானும் ஒரு காலத்துல இப்படி நினைச்சிருக்கேன். இந்த டயக்ராம மட்டும் கொடுத்திருந்திருக்காங்க எதுவும் மார்க் பண்ணாம. கொஞ்ச நேரம் யோசிச்ச பைபிள்ல என்ன கண்டுபிடிச்சிருந்தான்னா, அங்க எந்த ஆங்கிள கண்டுபிடிக்கணும்னு சொல்லலையே,
அப்ப அவன் எழுதின பதில் கரெக்ட் தானே? ஸ்கூல்லலாம் இம்போசிஷன் எத்தனை டைம் எழுதிட்டுவாங்கன்னு. அப்படி இந்த பையனுக்கு ஐ வில் சிட் ஸ்டில்னு இம்போசிஷன் கொடுத்துருக்காங்க. அத அவன் எப்படி எழுதியிருந்தான்னா, கோடிலத்தை இம்போசிஷன் முடிச்சிட்டாப்ல. அதாவது பசுமை புரட்சினா என்ன? அவன் எழுதியிருக்கான் மட்டுமே எழுதி வச்சிருக்க. எப்படி இடக்க முடக்கத்தான் எழுதிருப்பான்? கோல்கேட் சொன்னே பேலன்ஸ் திஸ் ஈக்குவேஷன். பேலன்ஸ் தானே பண்ணிட்டா போச்சு. இதோட கரெக்டா பேலன்ஸ் பண்ண முடியுமா? எக்ஸாம் முன்னாடி டீச்சர் ஈஸியான க்வெஸ்சன் தான் கேட்டிருக்கேன்னு சொல்லிருப்பாங்க. நம்மளும் ஐ ஜாலின்னு எக்ஸாம் எழுத போனா அங்க கேட்ட இந்த கேள்வியை பாருங்க. ஃப்ரூட் ஆர் கலர், நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. Physics exam-ல list 5 properties of a poor conductor. அதான் கேள்வி. அதுக்கு பதில் எழுதிருந்தான் பாருங்க. He does not give change to passengers. என்னது பயணிகளுக்கு சில்லற தர மாட்டாரா? எந்த கண்டக்டரை பத்தி டா எழுதி வச்சிருக்க? ஆமா, எந்த கண்டக்டர்? Insult passengers. பயணிகளை அவமானப்படுத்துவாரு. He does not bath. குளிக்க மாட்டாரா? He does not wash his clothes. ரொம்ப அடி வாங்கிப் போறோம். மாட்டாரா? Physics-ல வர கண்டக்டர் பத்தி கேட்டா இவன் பஸ் கண்டக்டரை பத்தி எழுதி வச்சிருக்கான். எல்லாம் கண்டக்டர் தானே நினைச்சிட்டான் போல. இதுவரை பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். டிரா வாட்டர் சைக்கிள் டயக்ராம். வாட்டர் சைக்கிள் டயக்ராம் எவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டான். ஒரு பையன் கிட்ட ஹூ இஸ் யுவர் ஹீரோன்னு கேட்டதுக்கு மை ஃபாதர்னு எழுதியிருக்கான். வாவ். அடுத்து ஏன்னு கேட்டா அவர் எதுக்கும் பயப்பட மாட்டாரா, அதனாலதான் அவர் அவனுக்கு ஹீரோவா. சரி, கடைசியா உங்க ஹீரோ எதுக்காச்சும் பயப்படுவாரான்னு கேட்டதுக்கு அவன் எழுதியிருக்கான். ஒய்ஃப்க்கு பயப்படாதவங்க இந்த உலகத்துல யாரும் இல்ல போல. இது எப்படி சாத்தியமாச்சு? ஓஹோ, அந்த முட்டையை அடைச்சு எப்படி யோசிச்சிருப்போம்ல? 3+4=34, 8+2. ஓஹோ, இப்படி ஆட் பண்ணிட்டான். கோலியாத் டேவிட்ங்கிறது தான் பதில். ஆனா இவன் எழுதியிருந்தது கோவிட். எக்ஸாம் எழுதும் போது ஆன்சஸ்டரியோட முதல் ரெண்டு பக்கம் இப்படி இருக்கும். ஆமா, நடு பக்கத்துல கொஞ்சம் கிண்ட ஆரம்பிப்போம். லாஸ்ட் பக்கம்லாம் இப்படி தான் இருக்கும். ஆமா, க்வெஸ்சன்ல ஸ்டடி தி டேபிள் பிலோ பிஃபோர் ஆன்சரிங் தி ஃபாலோயிங் க்வெஸ்சன் கொடுத்திருந்திருக்கு. அத பார்த்துட்டு இவர் ஈவியஸ்ல வாட் ஆர் தி சோர்சஸ் ஆஃப் ஃபுட்ங்கற ஒரு கேள்வி. அதுக்கு மெயின் சோர்சஸ் ஆஃப் ஃபுட் ஆர் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். சுகி, சொமேட்டோ. அடப்பாவத்து. உங்களுக்கான இந்த வார டாஸ்க், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தெருவில் நடந்து செல்கிறார்கள். ஆணின் மாமியார் பெண்ணின் மாமியாருக்கு அம்மா எனில் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன உறவு? யாரு சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ இருந்து பாப்போம். அது வரைக்கும் பை பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. தமையாக எழுதியிருந்தாங்க. ஆனா அந்த இது இப்போ தமிழ்ல ஏதோ ஒன்று எழுதியிருந்தாங்கள. இது வந்து ஸ்டார்டிங் மட்டும் எழுதியிருந்தாங்க தமிழ்ல, இங்கிலீஷ் தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு இது எழுதியிருந்தாங்க, ஒரு 4 வரி மட்டும் கரெக்டா எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா பாட்டு எழுதி மேல மட்டும்தான் படிப்பாங்க, உள்ள எல்லாம் படிக்க மாட்டாங்க ஒரு சில பேர். அதனால இடையில நம்ம பாட்டெல்லாம் எழுதியதெல்லாம் சகஜம்தான். இதுல வந்து அந்த சைக்கிள் சொன்ன உடனே மஸ்கிட்டோ வச்சு சைக்கிள், மழைய வச்சு சைக்கிள், அதெல்லாம் யோசிச்சிருக்காங்க. நான் கூட இந்த மாதிரி இல்ல, அப்படி கேட்டிருந்தா கூட எனக்கு சைக்கிள் எப்படி வரையுது. அழகா வரைஞ்சிருந்தாங்க, கையெழுத்து செமையா இருக்கு. ஆமா, சில பேர் சூப்பரா டிராயிங் வரைவாங்க. அவங்கிட்டதான் அந்த நிறைய டயக்ராம் ஃபுல்லா அவங்ககிட்ட தான் கொடுத்து வரையறதா இருக்கும். எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா அவ்வளவுதான், அதை வரையவும் முடியாது, அவங்ககிட்ட கொடுத்து வரையவும் விட முடியாது. அடிச்சு அங்க ஆன்சர் போட்டிருந்ததான் ஹைலைட். சூப்பரா இருந்துச்சு.
ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.